எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே அக்டோபர் 10ஆம் தேதி தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு விஜய் டிவி புகழ் ரக்ஷன். ஓகே, என்ன நடந்திருக்கு, ரக்ஷன் வேட்டையின் படத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். விஜய் டிவியில குக் வித் கோமாளி தான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு, அது வேற விஷயம், அதை விட்டுருவோம். பட் அந்த ஒரு நிகழ்ச்சியில தொகுப்பாளராக இருக்கவர் தான் ரக்ஷன். சமீபத்தில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற படத்துல துல்கர் சல்மானோட இணைஞ்சி சிறப்பாக நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இணைஞ்சி வேட்டையின் படத்திலையும் நடிச்சிருக்காரு. வேட்டையின் படத்துல தலைவரோட சேர்ந்து கடைசி வரைக்கும் பயணிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு ரக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் எங்கும் வேட்டையின் திரைப்படமானது வெளியாக போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருக்காங்க படத்தை கொண்டாடுறதுக்கு. சமீப நாட்களா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேட்டையின் பாடல்கள் தான் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும், மனசிலாயோ சாங்கா இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், செம்ம ட்ரெண்டிங். குறிப்பா ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேட்டையின் சாங்க போட்டு தான் தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்சுமே சென்னையில பயங்கர பிரமாண்டமா நடந்தது. அதை தொடர்ந்து தான் படக்குழு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கங்க ப்ரமோஷன்ஸ்ல ஈடுபடுறாங்க. அப்படியேப்பட்ட ப்ரமோஷன்ஸ்க்கு போகும்போது தான் ரக்ஷன் வேட்டையின் படத்தை பத்தியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தியும் பல விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தலைவரோட சேர்ந்து விமானத்துல முதல் முறையா பயணிக்கும் போது என்னால் அதை நம்பவே முடியல, வாழ்க்கையில் எனக்கு இதுவே போதும்பா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். விமானத்தை விட்டு இறங்கி போகும்போது சிட்டி ரோபோவுக்கு எப்படி பல சிட்டி ரோபோக்கள் வந்து அட்டாச் ஆகுமோ அதே மாதிரி தான் ஏர்போர்ட்டில் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 500 பேர் சூழ்ந்திருப்பாங்க. ஒட்டுமொத்த விமான நிலையமுமே ரஜினி சார் பின்னாடி தான் இருந்துச்சு. அவரோட சேர்ந்து மனசுலய சாங்கில் டான்ஸ் பண்ணியிருந்த அனுபவமானது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சூப்பர் ஸ்டார் கிட்ட போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி பலருமே என்கிட்ட சொன்னாங்க. ஒரு தடவை அவர்கிட்ட நானே போயிட்டு, சார் உங்ககிட்ட எல்லாரும் என்னை பேச சொல்றாங்க, ஆனால் என்ன பேசுறதுனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் என்கிட்ட சகஜமாக பேசினாரு. சில்லி ஃபெல்லோ, எப்பவுமே இப்படிதான் ஆக்டிவாக இருப்பியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் கேட்பாரு. என்னோட பைக் சாகச வீடியோக்களை ரஜினி சார்கிட்ட காமிச்சேன், படத்துலையும் இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அந்த கதையில் அதுக்கேற்ற மாதிரி இடம் இல்லை. தலைவர் மனசில் எனக்கு இடம் கிடைச்சதே போதும். ஒரே படத்திலேயே ரஜினி சார், அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் மேடம்னு பல பிரபலங்களோட இணைஞ்சு பணியாற்றிட்டேன். இதுவே என்னோட ஜென்மத்துக்கு போதும். ஞானவேல் சார் எப்பவுமே கோவப்பட மாட்டாரு, படத்தை வேற லெவலில் எடுத்திருக்காரு. நிச்சயமா ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரக்ஷன் வேட்டையின் படத்தை பத்தி சிறப்பா பேசியிருக்காரு. ரக்ஷன் குறிப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னதான் படம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆனாலும் கூட எங்களுக்கு அன்னைக்கு தான் தீபாவளி பொங்கல், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இந்த படமானது ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கு. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, வேட்டையின் படத்துக்காக எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.